ரொம்ப பசியோட இருப்பீங்க, இந்த பழக்கம்ல அதிகம் பேசாம சுருக்கமா பேசிக்கிறேன். இந்த மேடை வந்து ஒரு அற்புதமான மேடை. சமத்துவ மேடைன்னா இதுதான் சமத்துவ மேடை. இங்க வந்து ஆன்மீகம், நாத்திகம், ஏடிஎம்கே அந்த வகையில் பிஜேபி. ஆமா, இது பாம்பு தேர்ந்து வருது இல்ல, விட்டங்க கூட்டம் அமைச்சிருவாங்க. உள்ள கூட்டணிக்க கட்சி கிடைக்காம அன்னைக்கு அலைஞ்சுக்கிருக்காங்க. இங்கேயாச்சும் அமைச்சிடலாம் கூட்டணிய. அந்த அளவுக்கு எல்லா கட்சியும் இங்கேதான் இருக்கு. வேண்டே சார், இங்கே கூட்டணி பேசி முடிச்சிருங்க. ஆமா, இந்த பிரஸ் அவனு சொல்லிடுவாங்க. ஆமா, பாரதி மேடம் அவரை நண்பர்னு சொல்றத விட அந்த வழிகாட்டியும் சொல்லலாம். சீனியர் அந்த உதவி கிணற வாய்ப்பு தெரிய அடைஞ்ச காலகட்டம். சார் பாக்கிற சார், ஆசுந்தரச்சன் சார், இப்படி பல இடத்துல அடைஞ்சிருக்கும் போது தான் தெரிஞ்சு வச்சு இது அவர் சீக்கிரம் எங்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கிடைக்காதுன்ட்டு ஒரு வருஷம் கூட அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக வேற ரூட்ல போனேன். அப்படி ஒரு ஆட்டு விட்டு போன இடம் தான் நம்ம பாரதி மோகன் சார். கைலுக்கு நேரமாச்சு ரிலீஸ் ஆன இந்த டைம். அது அதுக்கப்புறம் ஒரு வெற்றிப்பட இயக்குனர் இருந்தார் பாண்டி பஜார்ல தான் அவர் ஆபீஸ். அங்கே போய் பார்த்தேன் அவரை. தம்பி நிறைய பேர் இருக்காங்க, அடுத்தப்படுத்து வாங்கன்ட்டாரு. அது மாதிரி நான் வாய்ப்பு தேடி அலைஞ்ச இயக்குநர்ல அண்ணனும் ஒருத்தர். இன்னொரு முக்கியமான வார்த்தை பேசுகிறோம்னா மக்கள் நாயகன் ராமராஜன். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் மார்க்கெட்டை அப்படி தூக்கி நிறுத்தின படங்களில் ரயிலுக்கு நேரமாச்சு விடணும். அதே மாதிரி அடுத்து ராம்கி, நடிகர் ராம்கி, அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வெட்டி படம் கொடுத்து அவரும் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தின படங்களில் தொட்டி சபதம். இரண்டு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர். ரொம்ப திறமசாலி. தெரியுது இப்போ கதை, திரைக்கதை, வாசனம், இசை, பாடல்கள், டைரக்ஷன், பின்னணி பாடகர், ஏகப்பட்ட அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அது கொஞ்சம் 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 கேப் விட்டார்ல, அதோட வீச் தான் அது. என்னோட டைரக்ஷன் கேப் இருந்து போச்சுன்ட்டு ஒரு டைரக்ஷன் வாய்ப்பு கிடச்சோன்னா எல்லாத்துக்கும் வேண்டி கட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டெய்லர் பாடலை பார்க்கும்போது ஒரு இயக்குனர் வெற்றி பெற்றார் என்பதை விட ஒரு இசையை படம் வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஏன்னா எல்லா பாட்டுமே ரொம்ப அருமை. அதில் கூவாத பாடாத கொல்லிமலை கோயில் நல்ல நல்ல மெலோடி, ராஜகுமார் சார் கரெக்டாக எடுத்து சொன்னார் அதை. ஆமாம், இசையம் படம் வெற்றி அடைஞ்சிருக்காரு. அடுத்து இந்த படத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்க உன்னி உதய் கிருஷ்ணா என்ற உன்னி கிருஷ்ணன். ஆமா, இந்த உதயனால குழப்பம் வருது. வர நிறைய உதவி இருக்குல்ல, அது உழைக்குது நம்மள. ஆமா ஆமா, இப்பதான் உதயகுமார் வந்துட்டு போனாரா, கொஞ்சம் குழப்பம். நீ கேள்வி உதவி நினைச்சிடாது, எங்க சங்க தலைவர் உதயகுமார் சொன்னேன், வேற எங்கேயும் போயிடாம. அவர் இந்த படம் அடிச்சிருக்காரு, சாமி நல்லா பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய ஹீரோ உருவாகணும். அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் ஈகை கருணாகரன் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒரு கேங்காக வச்சிருக்காரு. இல்லை சார் நிற்கலாண்ணா, இல்லை இல்லை, அது கூட்டத்தை பார்த்தா ஒரு பயமாக இருக்கு. ஏதாவது தொகுதி கேட்க போறீங்களோன்ட்டு இப்போ அங்கங்கே கேங்கு அங்கே போயிட்டு இருக்காங்க பழத்தை காட்டுறதுக்கு. அது மாதிரி அண்ணனுக்கு உண்மையில வந்த கூட்டம் அன்பான கூட்டம். பார்க்க தெரிஞ்சு எல்லாம் பாசத்தோடு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாங்க. பாரதி மோகன் சார் என்னென்னு பார்த்தா இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கிறாரு. நடிகராகவும் வந்துட்டார். அது யாரும் குறிப்பிடல. கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், பின்னணி பாடகர், நடிகர், நடிகராக அவர் நடிச்சிருக்காரு. ஒன்றா சொல்லிட்டு முடிச்சிருக்கேன். ஒரு வாரத்தில் இயக்குனரோட ஒரு பரிமாண வளர்ச்சிம்பாங்க அடுத்த கட்டம். ஒரு விட்டுப்பட இயக்குனர் ஆனதுக்கப்புறம் அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது தயாரிப்பாளராவாங்க. அதுதான் இப்போ அப்படி இல்லை. இப்போ இயக்குனரோட அடுத்த கட்டம் அடுத்த வளர்ச்சிங்கிறது இன்னைக்கு எல்லாரும் நடிகர் ஆயிட்டாங்க. சமத்துவ இருக்கட்டும்,
கௌதம் அண்ணா இருக்கட்டும், நிறைய இயக்குநர்கள் நம்ம சரவண சிபா இருக்கட்டும், இந்த ராஜகுமாரன் இருக்காரு, ஆமா நம்ம சேரன், எல்லாருமே நிறைய பண்ண. இப்போ நடிகர் இயக்குநர் வந்து அடுத்த கட்டத்துக்கு நடிகராக மாறிடுறாங்க, அது ஒரு சேஃப்டி நினைக்கிறேன், அது ஒரு சரியான ஒரு டிராவல். ஒரு நடிகரை விட்டு அடிஞ்சுட்டு அது மாதிரி ஒரு ஒரு என்னையும் முத முதல்ல நடிகராக இருக்கிறது நம்ம டைரக்டர் தான். நான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், அதை கூப்பிட்டு ஏதோ ஏதோ ஒரு ஏதோ நன்றி கடலை ஏதோ ஒரு இந்த ஒரு காலத்தில் நான் காட்டின அன்புக்காக கூப்பிட்டு திருப்பதியில் அஜித் காமினேஷன்ல ஒரு டாக்டர் வேஷத்தில் பண்ணார். நான் வந்து ரெண்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், ரெண்டு படமும் ஹிட்டு, நாலு படம் ஹீரோ பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த திருப்பதியில் இருக்கிறதா நம்ம எங்கே பார்த்தாலும் பேசினாங்க. அதே நான் நடிக்கிற படங்கள் அதை கூப்பிட்டு எதுக்காக கூப்பிடுறாரு, நான் டைரக்ஷன் கேமரா பண்ணி இருக்கிறேன், நீங்கள் வாங்க நடிகன்னு சொல்லிட்டு அந்த பார்த்திபன் சார் படம் திருப்பதி, அது நடிக்க படங்கள்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, அதை இப்போ நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது எதுக்கு இப்போ உண்மை சொல்கிறேன், நான் உதயத்தில் போய் அழைச்சிட்டு வந்த யாருக்கும் கொடுக்கல. வா மவனே, ஏன் போக காட்டணும்ல? அப்போ நான் வந்து உங்களை அடிக்க வச்சு அங்கே வந்து நான் சொல்ல செய்யணும்ல, அவங்க நிறைய பேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் மட்டும் இல்லை, வாய்ப்பு நிறைய இயக்குனர் தான் அடிக்க வச்சுருக்கேன், லிஸ்ட் நிறைய லிஸ்ட் இருக்குது. அது மாதிரி நடிகராகவும் அவதார் எடுத்திருக்காரு வாரிமான் சார், நான் அவங்க அவருடைய சேஃப்டி சொல்கிறேன். ஒரு இயக்குனராக வெற்றி அடையணும், அதை விட நீங்கள் நடிகராக வெற்றி அடைஞ்சிட்டா நீங்கள் லைஃப் லாங்காக உங்களுக்கு சிரமம் இல்லை. ஆமாம், காசுட்டு வந்து டைட் ஆயிரும். ஆமாம், நிறைய நிறைய சம்பாதிக்கலாம், சுகமாக இருக்கலாம், கொஞ்சம் கூடுதல் வந்துட்டா பேரானு கொடுப்பாங்க, என்ன நிறைய வசதிலாம் இருக்குது. நடிகராக ஜெயிக்கணும், இப்போ நிறைய இயக்குனர்லாம் இப்போ இயக்குனராக ஜெயித்தா கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறான். இப்போ நான் கூட திறந்துக்கிட்டு கொடுக்குறோம், அஞ்சாவோட சுமார் போச்சுன்னா அவங்க சிறத்தை அவ்வளோதான்றாங்க. இந்த டாஸ்மாக் மாதிரி போச்சு, ஒரு ஒரு இயக்குநர் வந்து ஒரு கூட சரியில்லைன்னா அவன் சரக்கு திணிச்சுப்பாங்க, எனக்கு டாஸ்மாக் சரக்கு தீராது, இங்கே நம்ம தான் சரக்கு திணிச்சுப்பாங்க. அந்த மாதிரி இயக்குநர்லாம் சேஃப்டியாக எல்லாம் நடிகரே, ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேது, எங்கள் சங்க தலைவர் உதயகுமார் அவர்கள் பிஸியாகிட்டே இருப்போம். ஆமாம், நிறைய படம் கமிட் ஆகிட்டு பிஸியாக இருக்கா, இங்கே இருக்கேன் இங்கே இருக்குங்கிறாரு, கோயம்புத்தூர் இருக்கின்றார், இப்போ திருவண்ணாமலை இருக்கின்றது, அவுட் ஷூட்டிங்காக போயிட்டு இருக்காரு. ஆமாம், அதனால் அவருக்கும் சேஃப்டியான ஒரு பாதையை பிடிச்சிட்டாரு. அது மாதிரி பாரதிமான் சாரும் நடிகர் இயக்குநராக வெற்றியிடணும், நடிகராக வெற்றியிடணும். இந்த படம் வெற்றியின் மூலம் தயார் படங்கள் மீண்டும் தொடர்ந்து படம் எடுக்கணும். இந்த படத்தில் நடித்த கதாநாயகன், கதாநாயகி, கதாநாயகி வந்து கரெக்டாக அந்த மலைவாழ் இந்த பெண் மாதிரியே கரெக்டாக இருந்தாங்க. ஆமாம், இந்த ஜானி படத்துலையா அந்த பாட்டு ஞாபகம், சுபாஷினி அந்த சாங் ஞாபகம் வச்சு எனக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பசுவடைக்குங்க நம்ம அண்ணன் இவர் ஈகைன்னா, ஈகை கருணாகரனா, அடுத்து இன்னொரு வள்ளல் இருக்கார், உணவு வள்ளல், ஒரு பேர் உணவு வள்ளல்னு வச்சுக்கலாம். ஆமாம், எங்கள் சங்கத்துக்கு வருஷ வருஷம், ஏன்னா இங்கே புதுக்குள்ள நடக்கும்போது இடத்துல 1000-1500 பேர் வருவாங்க குறைஞ்ச விலையில். இந்த அந்த விலையில எங்கேயும் பிரியாணி கிடைக்காது, ஏதோ ஒரு பேருக்கு ஒரு ரேட்டை போட்டு நம்மளுக்கு அனுப்பிடுவார். அதனால் எங்கள் சங்கம் ஆனால் சேலம் ஆறாரு அவர்களுக்கு என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கு. இன்றைக்கி உங்கள் பிரியாணியை நான் கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுறேன். நன்றி, வணக்கம்.